ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் சுபகிருத வருடம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம். பிளவு ஆண்டில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிந்து சுபகிரத ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகிறோம். அதற்கு காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழு மையம் அடைகின்றார். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழ் மாதம் என்பதால் முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் 3ஆம் நாள் 16/4/2022 சனிக்கிழமை அன்று வருகிறது. நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பார். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன். அவரை திருப்தி செய்வதற்கு முன்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டுள்ளனர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்ய வழிபாட்டிற்கு உண்டு. சித்திரை 15/28/4/2022 அன்று மீன ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சித்திரை 15/28/4/2022 அன்று ரிஷப ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சித்திரை 17/30/4/2022 அன்று புதன் வக்ரமாகிறார். சித்திரை 21/4/5/2022 அன்று மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் லாபாதிபதி குரு வீற்றிருக்கிறார். எனவே தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சித்திரை 15ஆம் தேதி மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு மாத பிறப்புக்கு முன்தினம் பெயர்ச்சியாகும் குருவோடு இணைந்திருக்கிறார். அசுர குரு தேவகுரு சேர்க்கை ஏற்படுவதால் எதிர்பாராத விதத்தில் ஏராளமான நற்பலன்கள் கிடைக்கும். மீன ராசி சுக்கிரனுக்கு உச்ச வீடாகும். எனவே ஆரோக்கியம் சீராகும். தங்க வெள்ளி சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். சித்திரை 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியானவர் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பது மிகவும் யோகம்தான். தன வரவு தாராளமாக வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் பிள்ளைகளின் மேற்படிப்பு, வேலை வாய்ப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி கொடுப்பர். சித்திரை 17ஆம் தேதி ரிஷபத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார். தன பஞ்சாதிபதி உங்கள் ராசியிலே வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. பண பற்றாக்குறை அதிகரிக்கும். கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். இல்லம் கட்டி குடியேறும் எனும் நிறைவேறும். அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்த்து புனரமைப்பு செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சித்திரை 21ஆம் தேதி மேஷ ராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் பின்னோக்கி செல்கிறார். அங்கு உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருப்பதால் விரயஸ்தானம் பல பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் சனி, குரு ஆகிய 2 கிரகங்களும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றன. சூரியன், சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களும் உச்சம் பெற்றிருக்கிறார்கள். இப்படி நவ கிரகங்களில் 4 கிரகங்கள் பலம் பெற்றிருக்கின்றன. எனவே மாத கடைசியில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். தொழில் புரிபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் அவரது ஆட்சி ராசியும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய மீன ராசிக்கு மாறியிருப்பது மிக சிறந்த கிரகம் ஆதலாகும். மேலும் இதுவரை உங்கள் ஜென்ம ராசியில் நீச்ச நிலையில் அமர்ந்திருந்த ராகுவும் இடம்பெயர்ந்து மேஷ ராசிக்கு மாறியிருப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரக நிலையாகும். ஆரோக்கியத்தில் மிக சிறந்த முன்னேற்றத்தை காணலாம். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வீண் செலவுகள் குறைந்து நிதி நிலைமை தீர்ப்படும். திருமண முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளும் குழப்பங்களும் நீங்கி நல்ல வரன் அமையும். அந்நிய நாடு ஒன்றில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருந்த நெருங்கிய உறவினர் ஒருவர் பாதுகாப்பாக வீடு திரும்புவது மனதை கடுமையாக பாதித்து வந்த கவலை நீங்கும். ரிஷபராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்க
பார்க்கலாம். குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களுமே சுபபலம் பெற்று விளங்குவதால் அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அளிக்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையை பலப்படுத்தும். தற்போது நடைபெறும் தசா புக்திகள் அனுகூலமாக இருப்பின் பதவியூறு ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. புதிய வேலைக்கு முயற்சிக்க ஏற்ற தருணம் இது. அடுத்து வரும் சுபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29, 2023 வரை சனி பகவான் மகர ராசியிலே நீடிக்கிறார். அதுவரை குரு பகவானும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ளதால் பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். குரு மட்டுமல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சனியும் அனுகூலமாக இருப்பதால் விற்பனையில் அதிசயம் ஏற்படும். லாபம் பல மடங்கு உயரும். புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கு ஏற்ற காலகட்டம் இது. ஏற்றுமதி துறையினருக்கு மீண்டும் புதிய வெளிநாடு நிறுவனங்களுடன் வியாபார தொடர்பு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய துறைகளில் முதலீடு செய்வதற்கு ஆதரவாக அமைந்துள்ளன சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள். ரிஷபராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரனின் ராசியான ரிஷபத்தை விட்டு ராகு விலகியதே உங்களுக்கு அனுகூலமான காலநிலை ஆரம்பித்துள்ளதை எடுத்துக்காட்டுகின்றது. அடியோடு சரிந்து கிடந்த கலைத்துறைக்கு புத்துயிர் அளிக்கும் விதத்தில் குரு பகவான் மாறியிருக்கிறார். சனியும் அவருக்கு துணை நிற்கிறார். இயக்குநர்களுக்கும் நடிகர் நடிகையருக்கும் லாபகரமான காலகட்டம் ஆரம்பியுள்ளதை குரு பகவான் நிலை குறிப்பிட்டுள்ளது. ரிஷபராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய மீனத்திற்கு குரு மாறியிருப்பது மிக நல்ல கிரக மாறுதலாகும். கடைசியில் செல்வாக்கு உயரும். மத்திய அரசில் உயர் பதவியில் உள்ள ஒருவர் தொடர்பு கிடைத்து அவர் மூலம் கட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. குரு தரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் திறனில் உள்ளது. எதிர்கட்சிகளின் சூழ்ச்சியினால் வழக்குகளில் சிக்கியிருப்பின் நீதிமன்றத்தின் மூலம் எளிதில் வெளியே கொண்டு வந்துடுவார் பிரகஸ்பதி என தேவர்கள் போற்றும் குரு. ரிஷபராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். குரு பகவானின் சுபப்பார்வை கல்விக்கு அதிபதியான புதனின் ஆட்சி வீடான கன்னிக்கு கிடைக்கிறது. வித்யாஸ்தானமும் தோஷமின்றி இருப்பதால் வரும் சுமார் ஒரு வருட காலத்திற்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். கிரகப்பு திறனும் நினைவாற்றலும் கூடும். உங்கள் ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் இருந்து மரியாதையும் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். வயல் பணிகளின் உழைப்பு கடினமாக இருப்பினும் அதற்கேற்ற நல்ல விளைச்சலையும் வருமானத்தையும் பெற்று தருவார் லாபஸ்தானத்தில் அமைந்துள்ள குரு பகவான். விரயஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். எனினும் சமாளித்து விடுவீர்கள். அடிப்படை வசதிகள் தண்ணீர் உரம் ஆகியவற்றிற்கு பஞ்சம் இருக்காது. பழைய கடன்களை அடுத்து உங்கள் நிதி நிலைமையை சீர் செய்து கொள்ள தக்க தருணம் இது. அடுத்து வரும் ஒரு வருட காலம் என்பதை குருவின் சஞ்சார நிலை தெளிவாக கூறுகிறது. ரிஷபராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் தனாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். இருப்பினும் ஒரு தொகை செலவானாலும் அடுத்த தொகை வந்து சேரும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால கனவை நனவாக்குவீர்கள். வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் இடத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். சில பணியாளர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். ரிஷபராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னவென்று பார்க்கலாம். April 14, 15, 21, 25, 28 மற்றும் 29 May 4, 5, 10 மற்றும் 11 ரிஷபராசி அன்பர்களின் மகிழ்ச்சி தரும் வண்ணம் ஆரஞ்சு. ரிஷபராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் விருப்பங்கள் நிறைவேற விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.